அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற சமையல் சோலை மசாலா செய்ய போறோங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். நம்ம வீட்டுல இருக்கிற பொருளை வச்சு செய்ய போறோம். வாங்க, எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். சோலை மசாலானா சோலை படுறான்னு சொல்றாங்க. அந்த மசாலா இன்னைக்கு வீட்டுல செய்ய போறோம். இது வந்து சோலா பூரி அப்படின்னு இல்லை, நம்ம சாதாரணமா செய்யற பூரி, தோசை, இட்லி இது கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்குங்க. வாங்க, எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த மசாலா கூட சப்பாத்தி வச்சு செஞ்சு சாப்பிட்டாலும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்லாங்க. இன்னைக்கு நம்ம சமையல் வந்து விறகடுப்பில் செய்ய போகிறது இல்லைங்க. ரெகுலராக மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு, அதனால நம்ம ஸ்டவ்லேயே செய்ய போகிறோம். ஏன்னா குக்கரில் தான் இன்றைக்கி வந்து கொண்டக்கடலை வேக வைக்க போகிறேன். கொண்டக்கடலை வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன், நைட்டே ஊற வச்சுட்டேங்க. கருப்பு கொண்டக்கடலை எடுத்திருக்கேன். இப்போ எங்களுக்கு தேவையான அளவு கால் கிலோ கொண்டக்கடலை நான் ஊற போட்டிருந்தேன். நைட்டே வந்து நல்லா நாலு தடவை கழுவிட்டு ஊற போட்டிருந்தேன். இப்போ இந்த தண்ணியோடையே நம்ம வேக வைக்க போகிறோம். ஒரு சின்ன குக்கர் எடுத்திருக்கேன், அதில் போட்டுடலாம். இந்த கொண்டக்கடலை வேக வைக்கிறதுக்கு வந்து நம்ம ரொம்ப நிறைய தண்ணி வைக்க வேணாம். இந்த அளவுக்கு தண்ணி வச்சா போதும். ஏன்னா கல்லைக்கு மேலே ஒரு இன்ச்சு தண்ணி இருந்தால் போதுங்க. இந்த தண்ணியை வந்து நம்ம அந்த மசாலாவில் தான் சேர்க்க போகிறோம். இந்த கடலை வேகிறப்பையே கொஞ்சம் மசாலாலாம் இந்த துணியில் கட்டி போட போகிறோங்க. அதை நான் எடுத்து வச்சிடுறேன். சின்னதாக ரெண்டு ஏலக்காய் பாருங்க, ஒரு ஸ்பூனுக்கு சின்ன ஸ்பூனால் டீத்தூள், எந்த டீத்தூளாக இருந்தாலும் போட்டுக்கலாம். நம்ம வந்து இதை அப்படியே மூட்டையாக கட்ட போகிறோங்க. கட்டிட்டு அவுறாம இதை வந்து அவுத்துக்காமல் நல்லா டைட்டாக முடிச்சு போட்டு போடணும். நல்லா டைட்டாக கட்டி வச்சு இப்போ அந்த கடலை கூட போட்டுக்கலாம். அடுப்பு பற்ற வச்சுட்டாங்க. இப்போ கடலை எடுத்து அடுப்பில் வச்சிடலாம். இப்போ இது மூடி போட்டு 4 விசில் 5 விசில் வந்தால் போதுங்க. ஏன்னா நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சிட்டோம். நம்ம வந்து கடலை நல்லா வேகணும், அந்த அளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். சோலை மசாலா செய்கிறதுக்கு கொண்டக்கடலை வேக போட்டிருக்கோங்க. இது வெந்துட்டு இருக்கட்டும், அதுக்குள்ளே நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இந்த அடுப்பை வந்து பற்ற வச்சுக்கிறேன். வாணல் சூடாயிருச்சுங்க, எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு வெங்காயம் எடுத்துருக்குறோமோ அந்த வெங்காயம் வதங்குற அளவுக்கு தான் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கணும். நான் வந்து 4 பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். தாளிப்புக்கு பட்டை கிராம்லாம் போட்டுக்கலாம். சின்னதாக 2 இலை, 1 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, கல்பாசி வந்து சும்மா சின்னதாக 1 துண்டு, ஜீரகம் வந்து கொஞ்சமாக போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு தான் போடுறேன். ஜீரகம் பொரியட்டும். ஜீரகம் பொரிய ஆரம்பிச்சிருச்சுங்க. கட் பண்ண வெங்காயத்தை போட்டுடலாம். வெங்காயம் பாருங்கள் எவ்வளோ நைஸாக கட் பண்ணியிருக்கோன்னு. 4 வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம், 4 வெங்காயம் நல்லா நைஸாக கட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ போட்டுடலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும், கலர் மாறணும். குக்கரில் வந்து கொண்டக்கடலை வச்சுருந்தாங்க, 4 விசில் வந்துருச்சு. இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு கேஸெல்லாம் ரிலீஸ் ஆகட்டும். பாருங்கள், வெங்காயம் நல்லா கலர் மாறிடுச்சு, பொன்னிறமாக வந்துருச்சு. இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இந்தளவு போதும். இப்போ இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துருக்கேன். இது வந்து மிளகு அரைச்சதுலேயே அரைச்சதுனால கருப்பாக தெரியுதுங்க. இது போட்டுடலாம். கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். வெங்காயத்தை கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கியாச்சு, பச்சை வசனெலாம் போயிடுச்சுங்க. இப்போ வந்து தக்காளி ஊற்றிக்கலாம். வெங்காயம் எந்த அளவுக்கு எடுத்தோமோ அந்த அளவுக்கு தக்காளி எடுத்துருக்கேன். 4 தக்காளி வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை ஊற்றிடுறேன். தக்காளி நல்லா வதங்கட்டும். பாருங்கள், நல்லா கடலை வெந்திருக்கு. இந்த அளவுக்கு வெந்தால் போதும். 4 விசில் 5 விசில் விட்டால் போதுங்க. இந்த உள்ளார நம்ம மூட்டை கட்டி போடுறதுங்களா மசாலா, அதை எடுத்துடலாம். அதை எடுத்து வெளில போட்டுடலாம், அது தேவையில்லை நமக்கு. தக்காளி ஓரளவுக்கு வதங்கிருச்சுங்க. இப்போ நம்ம மசாலாலாம் போட போகிறோம். மஞ்சள் பொடி 1/2 ஸ்பூன் போட்டுடலாம். இந்த சின்ன ஸ்பூனால் 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கலாம்.
ரெண்டு ஸ்பூன் போடுறங்க. சீரகத்தூள் ஒரு ஸ்பூன். மிளகு வந்து நம்ம அந்த மூட்டையில் மசாலா கட்டி போட்டோம் இல்லை துணியில், அதுலேயே ஒரு 10 மிளகு எடுத்து கட்டி போட்டு அப்படியே போடலாம். நான் அந்த மாதிரி போடல, கொஞ்சமாக மிளகுத்தூள் போட்டுக்கிறேன் கால் ஸ்பூன் அளவுக்கு. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். வேக வச்ச கொண்டக்கடலை வந்து ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, திக்னஸ் வரும் மசாலாவுக்கு, அதனால் இப்போ இதை போட்டுடலாம். அரைச்சி போடலன்னா கல்லெல்லாம் தனித்தனியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டாச்சுங்க. இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற கல்லையை வந்து எடுத்து ஊற்றிடலாம் தண்ணி கூடவே. கல்லை வேக வைக்கும்போது நான் உப்பு போட்டு தாங்க வேக வச்சுருக்கேன், வீடியோ எடுக்க மறந்துட்டோம். கல்லைக்கு வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. இந்த தண்ணியும் அதிலே ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். கல்லையில் உப்பு போட்டிருக்கோங்க. இப்போ உப்பு பார்த்துட்டு நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நம்ம வந்து கல்லையில் உப்பு போட்டிருக்கோம், அதனால் பார்த்துட்டு நமக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இந்தளவு போதும். நல்லா கொதித்து நல்லா கொஞ்சம் திக்காக விட்டாங்க. இந்த மசாலா வாசனெல்லாம் போகட்டும். பச்சை மிளகாய் இப்போ போட்டுடலாம். முன்னாடியே போட்டிருந்தோம்னா பச்சை மிளகாய் எங்கே இருக்குன்னே தெரியாது. 3 பச்சை மிளகாய் வந்து கீறிட்டு வச்சுருக்கேன், போட்டுடுறேன். சோலை பட்டூரா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப வாசனையோட ரொம்ப மனமாக வாசனை வந்துட்டுருக்கு. இப்போ நம்ம வந்து இதை அடுப்பு ஆஃப் பண்ணி வச்சிடலாம். சோலை பட்டூரா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. அதுக்கு வந்து நாங்கள் பூரி வந்து செஞ்சு வச்சுருக்கோம். பூரி ரெடி ஆயிடுச்சு, ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க. சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, யாருக்கும் பிடிக்காதுன்னு இருக்காது. நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய்.